ஜர்ஜே அப்படிங்கிறவங்க வந்து, ஐ திங்க் கருஞ்சீரகம் இஸ் கால்டு காளி ஜீரா இன் ஹிந்தி, பட் கலோஞ்சி இஸ் டிஃபரண்ட். வாட் இஸ் ஷோன் இன் தி வீடியோ சீம்ஸ் டு பி கலோஞ்சி, பிளீஸ் கிளாரிஃபை. காளாஞ்சி, கலோஞ்சி, பிளாக் சீடு, கருஞ்சீரகம், இது எல்லாமே ஒன்று தாங்க ஐயா. அதனால நீங்கள் வந்து கருஞ்சீரகம் கருப்பாக இருக்கும் நம்ம ஏற்கனவே காமிச்ச மாதிரி இருக்கணும், காளாஞ்சிங்கிறதும் இது தான். அதனால நீங்கள் எந்த விதமான குழப்பமும் வேண்டாம். உங்களுக்கு ரொம்ப டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா விக்கிபீடியாவில் கண்டிப்பாக கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுவும் இதுவும் ஒன்று போல் இருக்கா, அந்த நேமும் இந்த நேமும் ஒன்று போல் இருக்கா. ஏன்னா வந்து மொழி வாரியாக நிறைய பேர்கள் இருக்குங்க ஐயா, அதுதான் ரொம்ப இதாக இருக்குது. இப்போ நம்ம பொட்டானிக்கல் நேமை மட்டும் பிடிச்சி தான் நம்ம போக வேண்டியிருக்கு. இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக இருக்க மக்களுக்காண்டி பேசிகிட்டு இருக்கனால பொட்டானிக்கல் நேம் வந்து நீங்கள் வந்து நைஜெல்லா சட்டைவா அப்படிங்கிற நேம் அடிச்சிங்க அப்படின்னீங்கன்னா அந்த கருஞ்சீரகத்துடைய ஃபுல் பயோடேட்டாவும் விக்கிபீடியாவில் கிடைக்கும். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. நல்லது, அதை கோடான கோடி மருந்துகளில் கருஞ்சீரகம் வந்து ஹைலைட்டான ஒரு விஷயம். அதனால தான் அதை வந்து எல்லா இறை நேசர்களும் வந்து, அதாவது தவத்துக்கு போகிறவங்க கையில் வச்சுக்கக்கூடியது வந்து ஒரு சில மொழியில் தான், அதில் கடுக்கா மாதிரியாக கருஞ்சீரகம், அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஏன் அதை அவங்க அதை கையில் வச்சாங்க அப்படிங்கிறதுலாம் இன்னும் நிறைய ரகசியங்கள் இருக்குது, இன்னும் போக போக உங்களுக்கு தெரியும். அடுத்து ராஜ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, நான் உடல் எடை குறைய சாப்பிட்டு வர்றேன், இனிப்பு இல்லாமல் இரண்டு முறை சாப்பிட்டு தொண்டையில் புண் வந்து விட்டது, அதை சரி செய்ய வழி சொல்லுங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஐயா நீங்கள் இப்போ சாப்பிடும்போது அளவை நீங்கள் வந்து முதல்ல கட்டுப்படுத்திக்கிங்க. ஃபஸ்ட்டு அரை உங்கள் விரலுக்கு மூணு விரல் அளவு கரிஞ்சீரக பொடி, சரிங்களா? அதுக்கு மேலே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக தொண்டையை இறுக்கி பிடிச்சிரும், ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம். இப்போது அது அந்த புண்ணு ஆனது எப்படி சரியாகும்னு கேட்டிங்கன்னா திரிபலா சூரணம்னு கிடைக்கும் கடையில், திரிபலா சூரணம். இதில் என்னெல்லாம் சேர்த்துருப்பாங்கன்னா கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லி வத்தல், இதை மூணு மிக்ஸ் பண்ணி திரிபலா சூர்ணம்னு வச்சுருப்பாங்க. அதை அரை ஸ்பூன் அல்லது ஒரு ஸ்பூன் வரைக்கும் எடுத்து ரெண்டு டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுக்கிட்டு அதை வச்சு வாய் கொப்பளிக்கணும். முதல்ல வாய் கொப்பளிச்சுட்டு ஒரு ரெண்டு மடக்கு அல்லது மூணு மடக்கு உள்ளே குடிச்சிட்டு அப்படியே படுத்துருங்க, அப்படியே அடுத்த ஒர்க்கு போயிருங்க. தண்ணி அதுக்கு மேலே குடிச்சிடாதீங்க. என்னென்னா அந்த தண்ணி குடிக்கக்கூடாது, அப்போ தான் அந்த புண்ணுடைய லெவல் வந்து குறையும். அப்படி செஞ்சிட்டிங்க அப்படின்னா ஒரு நாளிலேயே அது சரியாயிடும். அப்படி இல்லை அப்படின்னா நல்ல முட்டை வெள்ளக்கரு, வெள்ளக்கரு மட்டும் எடுத்துக்கங்க. அந்த முட்டை வெள்ளக்கருவை எடுத்து ஒரு ஒரு முதல்ல ஒரு முட்டை வெள்ளக்கருவை மட்டும் எடுத்து ஒரு கிளாஸில் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதை அப்படியே குடிச்சிருங்க. அதுக்கப்புறம் குடித்து கரெக்டாக ஒரு ஒன் ஹவருக்கு எதுவும் சாப்பிடக்கூடாது. சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா அந்த புண்ணு ஃபுல்லாமே ஆறிடும். அப்படி நைட் நேரத்தில் இதை ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னீங்கன்னா முட்டை வெள்ளக்கரு அதே அளவுக்கு வெண்ணி அதை சேர்த்து வச்சுக்கிங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு ஸ்பூன் முட்டை வெள்ளக்கரும் வெந்நீரும் ஒன்றா கலந்து நல்லா கலந்து வச்சுக்கிங்க. அரை மணி நேரத்துக்கு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த கருஞ்சீரகத்தினால தொண்டை பிடிச்சி புண்ணாக இருந்தது அது நாளடைவாக அளவை கூட்டி கூட்டி சிலர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி உள்ளவங்களுக்கு எல்லாமே வந்து அந்த முட்டை வெள்ளக்கரும் அதே மாதிரி திரிபலா சூர்ணம் இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னீங்கன்னா இருக்கிற அந்த கம்ப்ளைண்ட்டை ஃபுல்லாக சரி பண்ணி விட்ரும். ஆனால் சரியானதுக்கு அப்புறமா இதை ஸ்டாப் பண்ணிடும். ஏன்னா அது ரொம்ப எடுக்க வேண்டாம். முட்டை விளக்கரு அது ஒரு அந்த மருந்தை முறிக்கிறதுக்கு தான் அது, புரியுதா? அவங்களுக்கு அந்த மாதிரி பயன்படுத்திக்கிங்க, அது நல்லது. அலிஃப் இமாம் அப்படிங்கிறவங்க குட் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. ஸ்லாதா அப்படிங்கிறவங்க வந்து, கேன் த பிளாக் ஜீரா கேன் பி டேக்கன் இன் எம்டி ஸ்டொமக், வென் ஷுட் வி டேக் அப்படிங்க மாதிரி கேட்டிருக்காங்க. சாப்பிடலாம், கண்டிப்பாக சாப்பிடுங்க, அது நல்லது. சாப்பிட்டுட்டு வாக்கிங் போங்க, காலையிலையும் மாலையிலையும் நீங்கள் வாக்கிங் போயிருங்க, அது நல்ல ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு. அதோட எனர்ஜி எப்படி இருக்குன்னு பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும். நன்றி. அடுத்து பார்த்தசாரதி அப்படிங்கிறவங்க வந்து கேட்டிருக்காங்க, கருஞ்சீரகத்தை மற்ற மருத்துவ பொருட்களுடன் சேர்த்து சாப்பிடும் போது அளவு எப்படி நிறுவுவது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன டிசீஸுக்கு நம்ம சாப்பிட போறோங்கிறது ரொம்ப முக்கியம். அது காம்பினேஷன் நீங்க போடுறதா இருந்ததுன்னா நீங்க வந்து கண்டிப்பா ஒரு மருத்துவராக இருந்தா இருக்கணும், அப்படி இல்லைன்னா பாரம்பரிய வைத்தியர்களா இருக்கணும், அப்படி இல்லைன்னா எம்பிபிஎஸ் முடிச்சவங்க அந்த மாதிரி, அதாவது வந்து ஏதாவது படிப்பு சார்ந்தவங்களாக இருந்தால் காம்பினேஷன் போடணும். அப்படி காம்பினேஷன் போடும்போது என்ன டிசீஸுக்கு எப்படி போடணும் அப்படிங்கிற ரூல்ஸ் நிறைய இருக்கேங்குது. அப்போ வந்து அது அதனால எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அப்போ அந்த கூட்டு மருந்துனால எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அதோட சத்ரு மித்ரு பார்த்து காம்பினேஷன் போடுவாங்க. அதனால நீங்கள் என்ன டிசீஸுக்கு நீங்கள் காம்பினேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னென்ன மருந்துகள் அப்படின்னு நீங்கள் காமிச்சிங்கன்னா சொன்னீங்கன்னா அந்த அளவு நாம் சொல்லிடலாம், புரியுதா உங்களுக்கு? நீங்கள் அதை நீங்கள் தெரியாமல் நம்ம வந்து இதுக்கு வந்து காம்பினேஷன் லெவல் என்னங்கிறது சொல்ல முடியாது.
நீங்க பொதுவா இருக்கக்கூடியதை வந்து நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம். உங்க வரலுக்கு மூணு வரல அளவு திரியாடி பிரமாணம் நீங்க பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் நமக்கு பதிவு பண்ணிக்கலாம். நன்றி. யூடியூப்ல யாஹூ மெடிடேஷன் சென்டர் அப்படின்னு போட்டீங்கன்னா சேனல்குள்ள போவோம். ஹோம்ல இருக்கும். வீடியோக்குள்ள போனீங்கன்னா அதுல ஃபுல்லா எல்லா வீடியோவுமே பதிவு பண்ணியிருக்கோம்.